ஸ்ரீராமஜயம் ஸ்ரீ வால்மீகி ராமாயணம் வசனம் ஆரண்யகாண்டம் ஐம்பத்தொன்பதாம் சர்க்கம் சீதையை தனியாக விட்டு வந்த காரணத்தை லக்ஷ்மணர் ராமனிடம் கூறுதல் பின்பு ஆசிரமத்தை விட்டு வெளியே வந்து சிறிது நேரம் பொறுத்து ராகவர் துக்கத்தால் சுமத்ரை குமாரனை நோக்கி ஓ லக்ஷ்மணா உன்னை நம்பி மைத்திலேயே காட்டில் விட்டுட்டு நான் போயிருக்க நீ அவளை தனியே விட்டு சென்றதென்ன சீதையை விட்டுட்டு நீ மாத்திரம் வருவதைக் கண்டவுடன் என் மனம் பெருந்தவறு விளைந்ததென்று கருதி உண்மையாக வருத்தமடைந்தது சீதையின்றி நீ மாத்திரம் வருவதாக தூரத்தில் கண்டவுடனேயே எனது இடக்கண்ணும் இடத்தோளும் ஹதயமும் துடித்தன என்றார் இவ்வாறு ராமர் கேட்க நல்ல லக்ஷணங்கள் பொருந்திய லக்ஷ்மணர் அதிக துக்கமடைந்தவராய் துக்கப்படும் ராமரை பார்த்து நான் என் இஷ்டப்படி சீதையை தனியாக விட்டுட்டு வரவில்லை அவள் என்னை வெகு கடோரமாக கடிந்து பேசி ஏவினதால் நான் தங்களிடம் வந்தேன் ஓ லக்ஷ்மணா என்னை காப்பாற்று என்று தாங்கள் போல் சத்தம் அவள் காதில் விழுந்தது அந்த பரிதாபமான சத்தத்தை மைதிலி கேட்டு தங்கண் மாட்டு வைத்த அன்பால் அழுது பயத்தால் மீதூரப்பட்டு என்னை பார்த்து போ போ என்று கட்டளையிட்டாள் இப்படியாக அவள் என்னை போப்போ என்று பல பலதரம் ஏவ நான் அவளை நோக்கி அவளை ஆற்றும் பொருட்டு ராமர் மனத்தில் பயத்தை உண்டு பண்ணத்தக்க அரக்கனை நான் பார்க்கவில்லை நீர் அழவேண்டாம் இந்த சத்தம் அவருடைய குரலன்று அதுபோல வேறொருடைய ஒருவருடையது தேவர்களையும் காப்பாற்றத்தக்க வல்லமை உள்ள ராமர் பழிப்புக்கிடமான இழிந்த என்னை காப்பாற்று என்னும் சொல்லை சொல்லுவாரா யாரோ ஒருவன் ஏதோ ஒரு காரியத்தின் பொருட்டாக எனது தமையனாருடைய குரலால் லக்ஷ்மணா என்னை காப்பாற்று காப்பாற்று என்று சொல்லியிருக்கிறான் சுந்தரி என்னை காப்பாற்று என்ற இந்த சத்தம் பயமடைந்த ராக்ஷன் ஒருவனால் இடப்பட்டிருக்க வேண்டும் ஏழைப் பெண் போல் நீ நடத்தல் கூடாது துயரத்தை விட்டுவிடும் சிறிதும் கலங்க வேண்டாம் இம்மூலகத்திலும் ராமரை போர் முகத்தில் வெல்லத்தகுந்தவர் ஒருவரும் இல்லை இனி பிறக்கப் போறதும் இல்லை இந்திரனோடு கூடிய தேவர்களாலும் ராமர் அபஜயம் அடையவதில்லை என்றேன் இப்படி நான் சொல்லவும் சீதை புத்திமயங்கி கண்ணீர் விட்டு என்னை நோக்கி நீ என் தமையனார் இறந்து போக என்னை அடையலாம் என்ற கெட்ட எண்ணம் கொண்டிருக்கிறாய் அவர் துணைக்காக பெரும் குரலிடவும் நீ அவரிடம் போகாமையால் நீ பரதனோடு சங்கேதம் பண்ணிக்கொண்டு ராமரை தொடர்ந்து வந்திருக்கிறாய் நீ மாறுவேஷம் பூண்ட சத்ரு எனக்காக ராமரை பின்தொடர்ந்து அவருடைய குறைகளை தெரிந்து கொள்ளுகிறாய் ஆகையால்தான் நீ அவருக்கு உதவி செய்யப் இல்லை என்று இக்கொடிய மொழிகளைச் சொன்னாள் இவ்வாறு சீதை சொல்ல நான் கோபத்தால் கண்கள் சிவந்து உதடுகள் துடிக்க ஆசிரமத்தை விட்டு ஓடி வந்தேன் என்றார் இவ்வாறு லக்ஷ்மணர் சொல்ல ராமர் அதிக துக்கத்தால் அறிவு மயங்கி அவரைப் பார்த்து தம்பி நீ அவளை விட்டுட்டு வந்தது குற்றம் அரக்கர்களால் என்னை வெல்ல முடியாது என்பதை நன்றாக அறிந்திருந்தும் சீதை கோபமாகச் சொன்னதை கேட்டு நீ ஆசிரமத்தை விட்டு புறப்பட்டு வந்தாய் கோபத்தினால் அவள் சொன்னதை கேட்டு அவளை தனியாக விட்டு வந்ததை பற்றி உன்னிடத்தில் எனக்கு திருப்தி இல்லை சீதையின் சொல்லால் ஏவப்பட்டு சினம் கொண்டு நானிட்ட கட்டளையை காப்பாற்றது எவ்வகையானும் குற்றம் மான் உருவம் கொண்டு என்னை ஆசிரமத்திலிருந்து வெகுதூரம் தூரம் இழுத்துச் சென்ற அரக்கன் இப்பொழுது என் அம்பால் அடி உண்டு மாண்டு கிடக்கிறான் நான் என் வில்லை சிறிது வளைத்து அதில் அம்பை பூட்டி அவனை எய்த பொழுது அவன் மான் உருவம் நீங்கி கெயூரம் அணிந்த அரக்கனாகி பரிதாபமாக கதறினான் என் பானம் அவன் மேல் தைத்ததும் அவன் வெகுதூரம் கேட்கும்படியாக என் குரலை கொண்டு அவ்வாறு கொடிய துன்பம் தரும் சொற்களைச் சொல்லி கூப்பிட்டான் அவற்றை நீ கேட்டு சீதையை விட்டு என்னை தேடி வந்தாய் என்று சொன்னார் இத்துடன் ஸ்ரீ வால்மீகி ராமாயணம் ஆரண்ய காண்டம் ஐம்பத்தி ஒன்பதாம் சர்க்கம் நிறைவு பெற்றது ஸ்ரீராம ராம 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 ராம